வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் இன்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் பற்றி பார்க்க போகிறோம். சரி, எலக்ட்ரிக்கல் இன்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் 12 Part 4. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு, அதோ டிசி மோட்டர் என்ன ஃபார் ஃபேக்டரில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின்னு. ஸோ என் டிசி மோட்டர் என்ன ஃபார் ஃபேக்டரில் ஒர்க் ஆகும்னா, டிசி மோட்டரோட ஃபார் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஃபார் ஃபேக்டர். சரிங்களா? சரி, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்னு, மீட்டரிங் சிட்டி ப்ரொடக்ஷன் சிட்டி ஹவு டு ஐடென்டிஃபிகேஷன். அதாவது மீட்டரிங் சீட்டையும் ப்ரொடக்ஷன் சீட்டையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு டேபிளில் வந்து ஒரு சீட்டி இருக்குது, இது வந்து மீட்டரிங் சீட்டியா அல்லது ப்ரொடக்ஷன் சீட்டியா, நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா? இப்போ அந்த பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், இதில் சீட்டில் எந்த வேறுபாடு இருக்காது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த நேம்பில் டீட்டில் பார்க்கணும். சரிங்களா? மீட்டரிங் சீட்டியாக இருந்துச்சுன்னா அந்த நேம்பில் டீட்டில் கிளாஸ் அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸில் பார்த்தீங்கன்னா 0.1 அல்லது கிளாஸ் 0.2, கிளாஸ் 0.3 அல்லது கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தால் அது வந்து மீட்டரிங் சிட்டி. சரிங்களா? அல்லது நேம் பிளட்டில் பார்த்தீங்கன்னா 5P10, 5P20, அந்த பிங்கிற வார்த்தை வரும், 5P10 ஆர் 5P20, இது மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் சிட்டி. சரிங்களா? இப்படி தான் அதை இன்வைட் பண்ண முடியும். அடுத்தது டிசியோட செல்ஃப் மோட்டர் என்ன டைப் ஆஃப் மோட்டர்ன்னு கேட்குறாங்க. ஸோ டிசியோட செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா டிசி சீரீஸ் மோட்டர். ஏன்னா அது டிசி சீரீஸ் மோட்டர் தான் ஹை ஸ்டார்டிங் கரண்ட்டை எடுக்கும், ஹை ஸ்டார்டிங் டார்க்கில் அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் டிசி ஸ்டார்ட் பண்ணும் போது ஹை ஸ்டார்டிங் டார்க் ஏற்பட்டதுனால அந்த டிசி சீரிஸ் மோட்டரை யூஸ் பண்ணுறாங்க. சரி, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், ஏசிபி இருக்குங்களா, ஏசிபி நியூட்ரல் வந்து கட் ஆஃப் ஆகுமா ஆன் ஆஃப் டைமில் அப்படிங்கிற கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏசிபி ஆனில் இருக்குது, அந்த ஏசிபி நான் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணும்போது ROIB கட் ஆஃப் ஆஃப் ஆகுது, அதே மாதிரி நியூட்ரலும் கட் ஆஃப் ஆகுமா அல்லது நியூட்ரல் கட் ஆஃப் ஆகாதா அப்படிங்கிற கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஏசிபியில் ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 3-pole ACB, 4-pole ACB. 3-pole ACB பிறந்தால் ROIB இன்கமிங் கொடுத்து அவுட் கோயிங்கை ROIB எடுத்திருப்பாங்க. நியூட்ரல் வந்து டைரெக்டாக நியூட்ரல் பஸ்ஸில் பஸ் பாரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நியூட்ரல் பஸ் பாரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 3-pole ACB இருந்தால் கட் ஆஃப் ஆகாது. அதே மாதிரி 4-pole ACB இருந்தால் இன்கமிங் ROIB அவுட் கோயிங்கில், சாரி இன்கமிங் ROIB நியூட்ரல், அவுட் கோயிங்கில் ROIB நியூட்ரல் எடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம அந்த ஏசிபி ஆஃப் பண்ணும்போது கட் ஆஃப் ஆகும், ஆன் பண்ணும்போது கட் ஆன் ஆகும். சரிங்களா? சரி, 4-pole ACB இருந்தால் கட் ஆஃப் ஆகும், சிங்கிள் 3-pole ACB கட் ஆஃப் ஆகாது. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், வைண்டிங்கோட இன்சுலேஷன் கிளாஸ் என்னன்னு கேட்குறாங்க. மோட்டர், ஆல்டர்னேட்டர் வைண்டிங், டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் இருக்குங்களா, இந்த வைண்டிங்கோட இன்சுலேஷன் கிளாஸ் என்ன அப்படின்னா எஃப் கிளாஸ் இன்சுலேஷன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், ஐபி ப்ரொடக்ஷனா என்ன, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல கேள்வி. இது வந்து கண்டிப்பாக ஃபாரின் இன்டர்வியூவில் கண்டிப்பாக நிறைய இடத்துல கேட்பாங்க, ஐபி ப்ரொடக்ஷனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஐபி ப்ரொடக்ஷன் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லா நேம் பிளேட்லையும் பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் நேம் பிளேட்ல, எலக்ட்ரிக்கல் மோட்டர் நேம் பிளேட்ல பாருங்க, பேனலில் பார்த்துருங்க, ஒரு லைட்டிங் ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நேம் பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா ஐபி ப்ரொடக்ஷன் இருக்கும், ஐபி 55, ஐபி 65, மோட்டர்லேயே அது மாதிரி இருக்கும், 55, 65, 66 அப்படின் இருக்கும். ஸோ அந்த ஐபிங்கிறது இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மீனிங்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு மோட்டர் எடுத்தீங்களா, மோட்டர் டெர்மினல் பிளாக் இருக்குது. சரிங்களா? அந்த டெர்மினல் இருக்குங்களா, அந்த டெர்மினல் பாக்ஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் என்ட்ரா கூடாது, சரிங்களா, ஏர் என்ட்ரா கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த டெர்மினல் பிளாக்ல பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஏர் வாட்டர் என்ட்ரா ஆகாத மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஐபி ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டிங் இருக்குது, அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஐபி 55 என்ன, 65 66 என்ன, ஸோ எவ்வளோ வாட்டர் ப்ரெஷர் வந்து அந்தாண்ட போகக்கூடாது, உள்ளே என்ட்ரா ஆகாது, சரிங்களா, எவ்வளோ ஏர் என்ன உள்ளே என்ட்ரா கூடாதுங்கிறதான் நான் அது தனியாக ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ ஏர் உள்ளே போச்சுன்னா டஸ்ட் பார்ட்டிகள் உள்ளே போயிடும். ஸோ வாட்டர் ரெயின் டைமில் பார்த்தீங்கன்னா ரெயின் டைமில் வாட்டர் என்ட்ரா ஆகிடும் உள்ளே. ஸோ அது எதுவுமே என்ட்ரா ஆகக்கூடாதுங்க தான் இந்த ஐபி ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சரி, அடுத்தது செவன்த் கொஸ்டின் பார்ப்போம். செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது XLPE அண்ட் PVC கேபிள் விசன் டெம்பரேச்சர் டூரிங் ஷார்ட் சர்க்கியூட் டைம். அதாவது இப்போ XLPE கேபிள் இருக்குங்களா, இப்போ அந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா பிவிசி கேபிள், ரெண்டு கேபிளுமே வித் அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ, அதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது ஒரு கேபிளில், ஷார்ட் சர்க்கியூட்டை ஃபேஸ் டு ஃபேஸோ அல்லது கேபிள் ஃபேஸ் டு நியூட்ரலோ அல்லது ஃபேஸ் டு கிரவுண்ட் ஆகுது, அப்போ ஷார்ட் சர்க்கியூட் எடுக்கும்போது ஹை கரண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த ஹை கரண்ட் எடுக்கும்போது, ஹை கரண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் ஹை அதிகமாக எடுக்கும். சரிங்களா? அப்போ அந்த XLPE-யோட கேபிளும் பிவிசியோட கேபிளும் எவ்வளோ கேபிள் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் அந்த கேபிள் விசான் பண்ணும் அப்படின்னா, XLPE கேபிள் பார்த்தீங்கன்னா 250 degrees வரைக்கும் விசான் பண்ணும், பிவிசி கேபிளாக இருந்தால் 160 வரைக்கும் வித்தன் பண்ணும். அதுக்கு மேலே வித்தன் பண்ணாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணும், அதுக்கு அதிகமாக அதிகமாக போக போக உங்களுக்கு கேபிள் வந்து மெல்ட் ஆரம்பிச்சிடும், மெல்ட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்தது PRV PRD டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எதுக்காக PRV டிரான்ஸ்ஃபார்மர் PRV வச்சுருக்காங்க அப்படின்னா, PRVங்கிறது ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு, PRDங்கிறது அதே தான், ப்ரெஷர் ரிலீஸ் டிவைஸ்னு சொல்லுவாங்க. சரி, இது ரெண்டும் ஒன்றே தான், ஒவ்வொரு இடத்துல வேறுபட்ட சொல்லுவாங்க. சரி, இப்போ எதுக்காக PRVனா,
டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஏதாவது இன்டர்னல் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா சரிங்களா, அப்போ ஆயில் வந்து ஹை ப்ரெஷரில் வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்போ ஹை ப்ரெஷரில் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஏதாவது இன்டர்னல் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அங்கே ஒரு ஹை கரண்ட் எடுக்கும் சரிங்களா, அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும், அப்போ உள்ளே இருக்கிற ஆயில் எக்ஸ்போஷன் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு புக்காஸ் ரிலே ஆப்ரேட் ஆகிடும், அப்படி இல்லைனாலும் வைண்டிங் டெம்பரேச்சர் ஆப்ரேட் ஆகிடும், அல்லது ஆயில் டெம்பரேச்சர் அது வந்து சிக்னல் கொடுத்து அது ட்ரிப்பை ஆப்ரேட் ஆகி பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்ருவோம். ஸோ இது மூணுமே ட்ரிப் ஆகலை அப்படின்னா அடுத்தது வந்து பிஆர் வால்வ் இருக்குங்களா, அந்த சடன் ப்ரெஷர் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரெஷருக்கு மேலே அந்த ஆயில் வந்து ப்ரெஷரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த வால்வ் ஓப்பன் ஆகி அந்த ஆயிலெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா, வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரை ஷேப் மட்டும் கொண்டு வந்துடும். ஸோ அந்த பிஆர்வி வால்வில் ஒரு லிமிட் சுவிட்ச் வச்சுருப்பாங்க, அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து அந்த லிமிட் சுவிட்ச் ஆக்ட் ஆகி உங்களுக்கு பிரேக்கரும் ஆஃப் ஆகிடும். சரி, அடுத்தது ஓகே, அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், நைன்த் கொஸ்டின், அதாவது யூனிட்டி ஃபார்பெக்ட்னா என்ன, என்ன டைப் ஆஃப் என்ன லோடில் வந்து யூனிட்டி ஃபார்பெக்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னா எல்லா ரெசிஸ்டிவ் லோடுமே யூனிட்டி ஃபார்பெக்டர் தான். ஸோ ரெசிஸ்டிவ் லோடுனா என்ன அப்படின்னா, ரெசிட் ஓடுனா எல்லாம் காயில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ஹீட்டர் சரிங்களா, ஹீட்டர் எல்லாமே நாட்டு ரோட்லேயே வாட்டர் ஹீட்டர் ரூம் ஹீட்டர் எல்லாமே ஹீட்டர் எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டிவ் லோடு. அதே மாதிரி அயன் பாக்ஸு அது ரெசிஸ்டிவ் லோடு, நம்ம அந்த குண்டு பல்பு இது எல்லாமே ரெசிஸ்டிவ் லோடு சரிங்களா, இது எல்லாமே ரெசிஸ்டிவ் லோடு. இதை வந்து யூனிட்டி ஃபார்பெக்டரில் ஒர்க் ஆகும். இதோட ஃபார்பெக்டர் பாயிண்ட் ஃபார்பெக்டர் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஃபார்பெக்டர் ஒன்று சரிங்களா. சரி, அடுத்தது பாருங்க டிஜி எக்ஸைடேஷன் வோல்டேஜ் ரேஞ்சு சரிங்களா. என்ன டிஜி எக்ஸைடேஷன் வோல்டேஜ் அப்படின்னா, டிஜி நேம் பிளேட்டில் பாருங்கள் எக்ஸைடேஷன் வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 48, 75, 55, 52 அப்படின்னு ஒரு வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸைடேஷன் வோல்டேஜ் அப்படின்னு டிஜியோட ஆல்டர்னேட் நேம் பிளேட்டில் பார்த்துருப்பீங்க சரி. அதுதான் அந்த டிஜி எக்ஸைடேஷன் வோல்டேஜ். அதனோட ரேஞ்ச் எவ்வளோனா அப் டு 90 வோல்ட் டிசி, 0 to 90 வோல்ட் டிசி வோல்டேஜ் அது இருக்கும் அதில். ஸோ ஏன் அப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னா, ஏவிஆர்லேருந்து உங்களுக்கு அவுட்புட்டில் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நேம் பிளாட்டை டி எக்ஸைடேஷன் வோல்டேஜ் 48 இருக்குங்களேன், உங்களுக்கு ஏவியர்லேருந்து அவுட்புட் வோல்டேஜ் டிசி 48 வோல்டேஜ் போய் அந்த எக்ஸைட் காயிலுக்கு வந்து உள்ள சப்ளை கொடுக்கும். எதுக்குன்னா அந்த வோல்டேஜ் தான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஏசி அவுட்புட்டாக உங்களுக்கு வெளியில் வரும், ஒரு அவுட்புட்டாக டிஜியில் ஒரு 415 வோல்ட்டாக உங்களுக்கு வெளியில் வரும் சரிங்களா. அதுக்கு தான் அந்த எக்ஸைடேஷன் வோல்டேஜை யூஸ் பண்ணுறாங்க. அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 90 degrees வரைக்கும், 90 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த நேம் பிளாட்ல எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏவியரில் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 48 48 வோல்டேஜ் அவுட்புட் வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க, இல்லை 75 அது நேம் பிளேட்ல 75 வோல்டேஜ் அவுட்புட் செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த 75 வரும்போது தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து அந்த டிஜி ஆல்டர்னேட்டர் ரொட்டேட் ஆகி ஒரு ஆல்டர்னேட் அவுட்புட் வந்து 415 வோல்ட் அவுட்புட் ஆகும். சரி, அடுத்தது டிஃபரெண்ட் பிட்வீன் பிரேக்கருக்கும் ஐசோலேட்டருக்கும் என்ன டிஃபரெண்ட்டு அப்படிங்கிறாங்க. பிரேக்கருக்கு ஐசோலேட்டருக்கு என்னன்னா, அதாவது விசிபி ஏசிபி எஸ்எஃப்எஸ் பிரேக்கர் ஏதோ பிரேக்கர்னு சொல்லலாம், ஐசோலேட்டருங்கிறது நார்மல் ஐசோலேட்டர் ஆன் ஆஃப்ங்கிறது ஐசோலேஷன் சொல்லலாம். பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், எல்லா ப்ரொடக்ஷன் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் ஏர்ஃபால் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்லாம் ட்ரிப் ஆகிடும் சரிங்களா. ஐசோலேட்டர் ட்ரிப் ஆகாது, மேனுவலாக ஆன் ஆஃப், ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் தான் ஐசோலேட்டர் சரிங்களா. ரைட்டு, அடுத்தது ஒய் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸிங் லைட்டிங் சிஸ்டம். த லைட்டிங் சிஸ்டத்துக்கு எதுக்காக ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எல்லா இடத்துலையுமே ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் அதான் அந்த இடத்துல லைட்டிங் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு லைட்டிங்கில் நியூட்ரல் வேணும் சரிங்களா, லைட்டிங்கில் நியூட்ரல் வேணும். ஸோ நியூட்ரல் வேணும்னா, ஸோ ஸ்டார் பாயிண்ட் வேணும். இப்போ டெல்டாவில் 3 phase போது, அடுத்து ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 phase வித் நியூட்ரல் வரும் சரிங்களா. அந்த 3 phase ஜாயின் பண்ணி அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நியூட்ரல் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் லைட்டிங் சிஸ்டத்தில் கம்பல்சரி டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புது விவரம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா. சரி, நன்றி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.